ஹே ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிசப்ஷன் கர்ல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வித் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ப்ளோ ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர் அண்ட் பேடல் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். ப்ளோ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா முடியோட அந்த பெண்டு வேவினஸ்லாம் வந்து குறையும். ஹேர்ஸ்டைல் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஹேராக நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளோ ட்ரை இஸ் மஸ்ட். ஸோ எந்தெந்த ஹேர் க்ரோத்தோட டிரெக்ஷனில் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போது நல்ல வால்யூம் கிடைக்கும். ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறமா க்ரிம்பிங் பண்ண போகிறேன். க்ரிம்பிங்க்கு மூணு செக்ஷன் எடுக்க போகிறோம். மூணு செக்ஷன் எப்படின்னா பாக்ஸ் செக்ஷன், ஃப்ரண்ட் பாக்ஸ் செக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் சைடு இயர் டு இயர் ஒரு செக்ஷன், ரெண்டு செக்ஷன் எடுக்க போகிறோம். க்ரிம்பிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா ஐகானிக் ப்ரொஃபஷனல் க்ரிம்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஹீட் டெம்பரேச்சர் 210 செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையும் வேணும், லோவும் வேண்டாம். ஸோ க்ரிம்பிங் பண்ணுறதுக்கு தின் தின் செக்ஷனாக எடுத்து ஹேர் க்ரோத்தோட டிரெக்ஷன்லேயே பண்ணும்போது நல்ல வால்யூம் நேச்சுரலாக எடுத்து கொடுக்கும். நம்ம பேக்கோம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காது. ரொம்ப முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு க்ரிம்ப் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கோமிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பேபி ஹேர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஹேரோடு சேர்க்காமல் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது ஹேர் க்ரோத்து ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குச்சி குச்சியாக நிற்கும். ஸோ சைட்ஸ் ரெண்டு பக்கமும் வந்து க்ரிம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டர் கடைசியாக பண்ணிக்கலாம். எவ்வளோ தின் தின் செக்ஷனாக எடுத்து நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும். இது கேர்லியாக இருக்க ஹேராக இருந்தாலும் சரி, வேவியாக இருந்தாலும் சரி, ஹேரோட டெக்ஸ்சர் ஜிக்ஸாக், நம்ம எங்கே க்ரிம் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் கிடைக்கும், மற்ற இடம் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ பேக்கில் நம்ம பண்ணும்போது கிளைண்ட்டோட சின் அப் பண்ணிக்க சொல்லணும், அப்போ தான் தலை சூடாது. நம்ம 90 டிகிரி எந்தளவு நம்ம லிஃப்ட் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும். இப்போது க்ரிம்பிங்க் அப்புறமா ஹேர் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கான செக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கானது அண்ட் தென் க்ரௌன் பஃப்க்கான ஹேர் தனியாக எடுத்து கிளிப் பண்ணிவிட்டு சைடில் ரெண்டு பக்கம் ஹேர் கொஞ்சம் விட்டுடலாம். விட்டுட்டு பேக்கில் இருக்கிற வால்யூம் இருக்கிற ஹேரை 1 or 2 பிரைட்ஸ் போட்டு நல்லா டை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் நல்லா லாக் போட்டிங்கன்னா கரண்ட் வராது. ரெண்டு ஜடை இருந்தாலும் சரி, மூணு இருந்தாலும் சரி, டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அது வந்து சுற்றி டை பண்ணிக்கணும். எம்போஸ்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக தலையோட ஒட்டின மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போட்டுக்கலாம். ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப டென்சிட்டி இருந்ததுன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் அந்த இடத்துல. கீழே எல்லா பக்கமும் வந்து ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணுறேன். செக்யூர் பண்ணிவிட்டு ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஹாஃப் வேவியாக இருக்குது, ஹாஃப் கேர்லியாக இருக்குது, பார்க்கவே நேச்சுரலாக இருக்கும். அவங்க ஹேர் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த விக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் இருக்குது, தலைக்கு ஏற்ற மாதிரி 3 clips 4 clips இருக்குது. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா டிக்டாக் ஷேப்பில் இருக்குது. இது ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் தலையில். முதல்ல மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கேருந்து தேவை, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட், கிளைண்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே வைக்கணுமா கீழே வைக்கணுமா பார்த்துக்கோங்க. சைடில் இருக்கிற ஹேரை நம்ம வந்து நேச்சுரல் ஹேரை நம்ம கேர்ள் பண்ண போகிறோம், அதில் நம்ம கிளிப் பண்ணக்கூடாது. அந்த ஹேரை விட்டுட்டு தனியாக நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா சென்டரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த முடி ரொம்ப ஹெவியாக தெரியும். சென்டரில் மடக்கி வச்சு கூட அவங்களோட தலையோட விட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கலாம். சைடில் பின் பண்ணும்போது முடி கழண்டு விழாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளிப் மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு பின்னும் சைட்லேருந்து ஒரு பின்னும் லாக் பண்ணுற மாதிரி பின் பண்ணிக்கணும். அப்போ தான் அது சப்போர்ட் இருக்கும், வெளியிலும் வராது. தலையோட க்ரௌன் பஃப் பண்ணி அந்த விக் மறையிற மாதிரி பின் பண்ணிக்கிறோம். இப்போ
க்ரௌன் பஃப் செட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்களோட நேச்சுரல் ஹேர், ஃப்ரண்ட்டில் கிளிப் பண்ணின ஹேர் அண்ட் தென் சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஹேரையும் கர்ல் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து கர்ல் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வர ஹேர்லாம் இன்கர்ல் பண்ணிக்கோங்க. இன்கர்ல் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக பேக்கில் இருக்கிற ஹேரை நம்ம பண்ணிடலாம். பேக்கில் இருக்கிற ஹேர் நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3-4 கேர்ள்ஸ் தான் வரும். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து கேர்ள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்றோட ஒன்று கிளப் ஆகும். பட் நம்ம மேலே கிளிப் பண்ணியிருக்கிறதுனால இது கிளப் ஆகாது, பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கீழே இறக்கி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க நீட்டாக தெரியும். இப்போது அழகான வால்யூமினஸ் கேர்ள் பண்ணியாச்சு. ரியல் ஹேர், ஆர்டிஃபிஷியல் ஹேர்னு தனியாக இல்லாமல் நேச்சுரலாக பார்க்குறதுக்கு அவங்க முடியிலேயே பண்ண மாதிரி அடுக்கடுக்காக லேயர் பை லேயர் அழகாக இருக்குது. சென்டராக ஹேர்பின் போட்ட இடத்த மறைக்கிற மாதிரி ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரியல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் கிளிப்ஸும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூவோட பேர் ஜிப்ஸி. அவங்க ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர்ஸ்டைலில் நான் என்னென்ன ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணேன், எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எல்லாத்தோட நேமு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ரிசப்ஷன் கேர்ள்ஸ் அழகாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வீடியோ, மேக்கப் வீடியோ, சாரீ பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.